ஒன்னு சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு இருக்கிற மாதிரி திமிரு எவனுக்குமே இருக்கக்கூடாது. நான் எல்லாருக்கும் போராட்டலாம் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான தொண்டனா இருந்தா உனக்கு திமிரு இருக்கணும். நான் திமுக காரன்ற சொல்ற திமிரு இருக்கணும். அந்த திமிருனா நீ இந்த திமுக காரனா கிடையாது. நீ திமிரான கிட்ட இருக்க முடியாது. அடிப்பில் திமிரு இருக்கணும். ஹே என் தலைவன்டா, என் தலைவன் தலைவனா வருமா சொல்றேன் கூட சொல்லணும். வருமா முத்தமிழர் மாதிரி ஒரு தலைவர் கிடைக்குமா இவனுக்கு? அது கிடைக்காது. திமிரு இருக்கணும். என்ன மாதிரி நான் உழைப்பேன், நான் என் கட்சிக்கு நான் உழைப்பேன், என் மண்ணுக்காக உழைப்பேன், என் இனத்துக்காக உழைப்பேன். இந்த இந்த இனத்தோட யாரெல்லாம் நசுக்கிற முன்னெல்லாம் நான் காலி பண்ணுவேடான் அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் இருக்கு பாரு எனக்கு. அதை விதைச்சது யார்? அந்த பெரியார் விதைச்சார். அண்ணா வளர்த்தார். கலைஞர் அப்படியே கட்டி காப்பாத்தினார். இப்ப தளபதி போடா வெட்டி வள திரும்பி வாடான்றார். அந்த வெறி இருக்கணும்ல, அந்த வெறி எனக்கு இருக்கு. அந்த வெறி ஒவ்வொரு திமுக காரனுக்கு இருக்கு. அந்த வெறி இருக்கிற வரைக்கும் நீ நசுக்க நசுக்க மௌன, நாங்க குடும்ப குடும்பம் குடும்ப குடும்பம் குடும்ப குடும்பமா வந்து வந்து உன்னை ஒழிப்பான். ஒவ்வொருத்தரும் ஒழிப்பான். இந்த இனம் என்றுமே தலைகுனியாது. இந்த இனத்துக்கு தலைகுனிவே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை இந்த இனத்துக்கு என்றுமே வெற்றி தான். என்னடா இப்ப நீ ஆச்சிலே இல்லையெல்லாம் கேட்காதீங்க. அப்பப்போ இந்த மாதிரி விழுந்தாதான் நம்ம மக்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம். அப்படியே இல்லாட்டி சொகுசாயிடுறோம். நம்ம அப்படியே சொகுசாயிரம். ஒரு படத்துல அப்படியே ஏத்தி இப்படி இறக்கி அதுக்கப்புறம் மேலே ஏறினா அது சந்தோஷப்படுறான். ஏடா அப்படியே ஒரே ஃபிளாட்டா இருக்கு சார் படம்ன்றான். ஒரே ஃபிளாட்டா இருக்கு. நம்ம ஆளுங்களுக்கு இப்ப யதார்த்தம் தான் பிடிக்குது. இப்ப வர வர யதார்த்தமான தலைவர் தளபதியார் அவர்கள் நேரடியாக உங்களை சந்தித்துக்கிறார். உங்கள் தோல்மை எடுக்க கை போடுகிறார். மற்றவங்க மாதிரி தோல் மேல கை போட்டு பாக்கெட்ல கை விடுறதில்ல. அப்பப்ப நிறைய இப்ப பாருங்க, இப்ப கூட வந்து கழகத்தை இப்ப இப்ப புது பொருளாளர் வேற எங்க போனாலும் முதல்ல கட்சி நிதி கொடுத்தியான இருக்கீங்க. அதே தவிர அந்த நிதி எங்கேயா போகுது? கட்சி நிதி எங்க போகுது? நேரம் உங்ககிட்ட தான் திரும்பி வருது. எங்க வருது தெரியுமா? நான் முதல்ல சொன்ன பாரு, நீ கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்னு சொல்ற பாரு. இளைஞரணி இளைஞரணி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஊர் ஊரா போய் மாவட்ட வாரியாக மக்களை தேர்ந்தெடுத்து பசங்களை தேர்ந்தெடுத்து இளைய தலைமுறையை தேர்ந்தெடுத்து உன்னை பேச வைக்கிறான் பாரு. கவிதை ஒப்புத்தல் போட்டி பேச்சு போட்டி அது இது நீர் வெட்டியா இருக்கோம். நாங்க வெட்டியா இருக்க நினைக்கிறேன். நாங்களாம் வெட்டியா நினைக்கலடாது. இது பரம்பரை பரம்பரையா சொல்லி கொடுத்த பாடம். இப்படி வள உன் பிள்ளை உன் பிள்ளைக்கு வள கூட்டி வள மறந்துடுவான். அடுத்து இங்கிலீஷ் படிச்சுட்டு வேற ஏதாவது திசையில போயிடுவான். அடுத்து அப்படியே பீச்சா சாப்பிட்டு பேக்க சாப்பிட்டு நேரம் அமெரிக்கா போய் உட்காந்து நாசமா போயிடுவான். இங்கே உணர்வு ஏற்றி விடணும். பெரியாரை பற்றி சொல்லு, அண்ணாவை பற்றி சொல்லு, பாரதியாரை பற்றி சொல்லு. இவ்வளோ பெரிய என்னண்டா நம்ம, இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குடா நமக்குன்றது ஏற்றி ஏற்றி போடணும். அவன் பதிவு வைக்கணும். அப்புறம் படிச்சுக்கிட்டே இருக்கான்ல, ஒப்பித்தல் போட்டி கவிதை ஒப்பித்தல் போட்டி பேச்சு போட்டிலாம் படிச்சுட்டே இருக்கான் பாரு. அவனை ஏற்றுறான் மண்டல. அடுத்து அவனுக்கு என்ன பண்ணுறான்? ஒன்ஸ் நாலேஜ் உள்ளே வந்துடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணான்? இது என்ன லூசு மாதிரி வளருதுன்னு கேட்பியாலே நீ அதிமுக காரனை பார்த்து. ஏய் நிறுத்து, நீனா இவ்வளவு லூஸ் மாதிரி பேசுற, நம்மள கேட்குமா இல்லையா? அதுதான் அந்த கேள்வி கேட்கிற திறமை இருக்கிறது. அந்த திறமையை எடுத்து கொடுக்கிற அந்த ஒரு விதம், நீங்கள் ஒவ்வொரு ரூபாவும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க கழக நிதியாக கொடுக்கும்போது அந்த நிதி திருப்பியும் இதே மாதிரி நாங்க சொல்றோம் பாரு. விதைக்க விதைக்க நீங்க வெட்ட வெட்ட நாங்க கிளம்புவோட இப்படி கிளப்பு விட்டுனே இருக்கோம். நாங்க சைட்ல கிளம்புடா, பிள்ளைகளை வளர்த்து விட்டு இருக்கிறோம். இந்த அந்த அடிப்படை தத்துவத்தை ஊட்டி வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால வளர்கிறார்கள். அடுத்த தலைமுறை வருது, அடுத்த தாத்தான்றா, என்ன மாமன்றான், அண்ணன்றான், ஆமாடா, நாங்கள்லாம் ஒரே குடும்பம்டா, இப்போ என்னன்றாங்க. இவ்வளவுதான் யதார்த்தமான உண்மை. அதை செய்து காட்டும் ஒரு அந்த கேள்வி கேட்கும் திறமையை வளர்த்து கொண்டு இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். நான் சொன்ன மாதிரி நேரத்தில் எக்கச்சக்கமா நேரத்தை வேற எடுத்துட்டேன். நம்மளுக்கு இந்த பேசினாலே இதான் பெரிய டார்ச்சர். நம்மளுக்கு நிறுத்துறதுக்கு தெரியாது பல பேருக்கு. அந்த வகையில் ஒன்று எங்க விட்ட ஒரு நிமிஷத்துக்கு என்ன செலவாது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தெரியாதது இல்லை. சாதாரண விஷயம் கிடையாது அவர் சொல்கிறது. என்னை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டு போகிறேன். இதான் பாருங்க, முதல் முறை கேள்வி கேட்குறேன். ரொம்ப பெருமை. மகனை சட்டமன்றத்தில் பிள்ளாடி ஃபெலோ என்னடா பிள்ளாடி சட்டமன்றம், நான் போய் கேள்வி கேட்டுவேன். ஓகே டோ கேட் டைரெக்டாக போய் தலைவர்கிட்ட காமிச்சு பந்தா காமிக்கலான்னு போயிட்டு தாத்தா இந்த மாதிரி கேள்வி கேட்டேன். கேள்வி எடுத்து படித்தார். முதல் தான் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு அழுத்து இது படித்ததாகவும் தலைவர் கலைஞர் அவர்களுக்குன்னு ஒரு ரெண்டு வரி தான் பெருசாக கூட சொல்ல. நான் ரெண்டு பேரில் தலைவர் கலைஞர்களுக்கு நன்றி. இப்படியே பார்த்தாரு, அரிய இருக்க அப்படின்னு பார்த்து ஃபெயிலு
இவ்வளோ கஷ்டப்பட்டு பில்டப்லாம் வந்துட்டு சூப்பராக கேள்வி கேட்டேன். முதல் போன உடனே ஒரு கேள்வி கேட்டோன்னு தலைவர் அது வேற ஒரு தேவை அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுவாருன்னு பார்த்தா அறி இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை தான், சட்டமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிறது எவ்வளோ எவ்வளோ மோசம் தெரியுமா உனக்கு, இன்னொரு முறை நீ என்னை வந்து பாராட்டி அந்த சட்டமன்றத்தில் பேசுறான்னு மொத கேள்வியிலேயே என்னை வெட்ட குழக்குன்னு வெட்டி விட்டார். அதே சமயத்தில் என்ன பண்ணார், சட்டமன்றத்தோட அவர் மனசில் இருக்க அவர் அந்த மூலையில் அற்புதமான அந்த மூலையில் இருக்கிற அந்த ஒரு சட்டமன்றத்து மேலே அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு மதிப்பை எனக்கு எடுத்துக்காட்டினார். அடப்பா, இவ்வளோ பெரிய தலைவரே சட்டமன்றத்தை இப்படி பார்க்குறாருனா நீ மாவனை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வெள்ளது குட்டிராஜா வந்து கேட்டிருப்பாங்களே. உடனே கேட்டான், ஒரு அற விட்டு கேட்டான், இது வந்தா கம்மி போன கேள்வி கேட்டேன்னு பெருசாக வீட்டுக்கு போனால் பார்த்தல தப்பு, ஆக இனிமேல் இந்த தப்பை செய்யணும். அன்னைக்கு மண்டலையாச்சு, இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்குமே அதே அவருக்கு பிறந்தவர் சும்மா வர பாரு, இதே மாதிரி நான் அன்னைக்கு நிறுத்திட்டேன் நான் இந்த வேலையை. ஆனால் இன்னைக்கும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் சட்டமன்றத்தில் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போடுவாங்க, நம்ம இப்படி எழுந்து திரும்பி பார்ப்பாரு அப்படின்னு ஒரு லுக்கு தான் விடுவார் தலைவர். தளபதியாக இருக்கு ஒரே லுக்கு தான் ஆஃபங்க. ஐயோ சத்தனை வருவங்க போனான். ஏன்னா இவங்க அந்த ஆரோக்கியத்தில் சில டைம் போட்டுருக்குது. எதுக்கையா சொல்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நொடியும் சட்டமன்ற செயல்பாடுகள் எவ்வளோ செலவாகுது தெரியுமா, மக்கள் வரி பணம் எவ்வளவு செலவாகுது தெரியுமா, ஒரு நொடிக்கு 300 ரூபா செலவாதியா, ஒரு நொடிக்கு 300 ரூபா செலவாது, நிமிஷத்துக்கு 15,000 ரூபா செலவாது கிட்டத்தட்ட, அப்புறம் 900,000 ரூபா ஒரு அவருக்கு ஆல்மோஸ்ட் வருது. எப்படியா எல்லாம் நாங்கள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம், ஆர்டிஐலாம் போட்டு பார்த்த கணக்கு சரியா பதிலாம் சொல்ல மாட்டானுங்க. நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தது ரொம்ப சிம்பிள், 235 நான் சொன்ன மாதிரி 235 எம்எல்ஏஜுக்கு ஆளுக்கு வந்து இவ்வளோ 25 கோடி ரூபா மொத்தமாக அது ஒன்று வருது, அடுத்து வந்து 250 காவலாளர்கள் அந்த ஓஏபிஏ அது இது லொட்டு லொசுக்கு அலோவன்ஸு போயிட்டு வர செலவு தினப்படி அது இதுன்னு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரஃபா கால்லேஜ் பார்த்தாலும் ஒரு 55 கோடி ரூபா வருது சார். 55 கோடி ரூபா சும்மா சொல்ல நம்ம ஆள் சட்டமன்ற நேரத்தை வீணடிக்காதே என்று சாதாரணமாக சொல்ல, அவர் சும்மா சொல்லிட்டு போகணும்லாம் சொல்ல, கணக்கு போட்டு பார்த்துடும். நம்ம பயங்கரமாக கணக்கு போகிறார், சல்லி சல்லியாக சேகரித்து சேகரித்து குருவி வறக்கிற மாதிரி தமிழினத்தை வளர்த்தவர் அல்லவா தலைவர் கலைஞர் அவர்கள், இது கூட தெரியாதா அவருக்கு. ஒவ்வொரு இதுவும் சின்ன சின்ன சேகரித்து இந்த திட்டத்தில் இப்படி சேகரித்து இங்கே தள்ளுடா இங்கே கொடுறா இங்கே 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 நம்ம மக்களுக்கு இதை வாங்கி கொடுறா, அடுப்பு வாங்கி கொடுறா, டிவி வாங்கி கொடுறா. இன்றைக்கி அந்த லூ என்னங்க லூசு பசங்க இன்னைக்கு, ஏடா என்னங்கடா இவங்களுக்கு சரி டபிக்கா போயிடும். ஆனால் கரும சொல்லிதான் அவனை வேற வந்துச்சு வேற வாயில வாண்டன்பி அது எதுவும் பெருசாக பீத்துக்கிறீங்களே இன்றைக்கி. டேய், எங்கள் ஆள் எங்கள் பூத் கமிட்டியில் வேலை பண்ணுறவன் ஒவ்வொரு ஆளுக்கிட்டேயும் போயிட்டு, தம்பி இந்த மாதிரி அதிமுககாரன் இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் செய்வான், கல்ல ஓட்ட போடுவான், போடும்போது சேலஞ்சு ஓட்டுன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இந்த மாதிரி நீ போடணும் அப்படின்னு எந்த காலத்துலேருந்தோ நாங்கள்லாம் ஏற்றி ஏற்றி சொல்லணும். இதுக்கு தான் நீ மவனை முதல்ல சிவிக்ஸ் படிக்கணும், புரியுதா? இந்த எல்லாம் படம் எடுக்க போகிறேன்ட்டு உலகமாக மேதாவி நினைக்கக்கூடாது. இங்கே கஷ்டப்பட்டு ஊரெலாம் வேர்க்க வெறுக்க 24 20 20 நாள் தொடர்ந்து இந்த களத்தில் வேலை செஞ்சு ஓட்டு சேகரித்து அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நாளும் அதே மக்கள் கூட இருந்து அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சி சிறுக சிறுக அந்த கொடுத்துக்கிற இந்த எம்எல்ஏ சிடிஎஸ்ல சேகரித்து அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க. எனக்கு நாங்கள் நீ எங்களை கேட்க தேவையில்ல, ஒரு முறை நீ சிவிக்ஸ் படிச்சிருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் என்னமோ பெருசாக மக்கள் இதெல்லாம் ஏன் தெரியல. இது நம்ம மக்கள் வேற பயங்கரமாக ஐயோ எவ்வளோ பெரிய வாட் இஸ் 49P மகனே, நீ வந்து போயிட்டு ஐடி இதில் படிச்சுக்கிட்டு அங்கேயே கடந்துக்கிட்டு பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் படிக்காமல் இந்த மாதிரி லூசு பசங்களெல்லாம் படிச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இன்னைக்கு கலைஞர் டிவி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா அந்த பெரிய டிவி உடைக்கிற பாரு முட்டா பயலர், கொஞ்சமாக அறிவு வேணாம் இவங்களுக்கெல்லாம். ஏன்னா அடிப்படை புரிதல் இல்லை, அடிப்படையாக உனக்கு சிந்தனையே திணிக்கலை எவனும் உனக்கு, நீ திராவிடத்தோடு வளரலை, அதனால தான் நான் இப்படி லூசுத்தனமாளிய. எந்த ஒரு குழந்தை திராவிடத்தோடு வளர்கிறதோ அது சிந்தனையாளராகத்தான் வளர முடியுமே தவிர நிச்சயமாக வீண் போகிறது. இந்த மாதிரி முட்டாள்தனமாக கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா காசில் வாங்கின காசெல்லாம் கொண்டு போய் நீ உடைக்க மாட்டேன், இல்லை முதல்ல அந்த வேலையை பண்ண மாட்டேன். ஒவ்வொரு பைசாவும் அனா பைசாவும் தலைவருக்கு கஷ்டம் தெரியும். 300 ரூபாய் ஒரு வினாடிக்கு வினாடி சரிப்பா கொடுப்பா இன்னும் 300 ரூபா அப்படின்னா இதில் 5 வினாடி போயிடுச்சு 1,500 ரூபா போயிடுச்சு. இல்லை நீ அதை விட்டுரு, அது கணக்கு கிடையாது. கலைஞர்களுக்கு என்ன தரமாக புரிஞ்சிருக்கும், தளபதிக்கு என்ன தரமாக புரியும், இந்த 300 ரூபான்றது கூட இல்லை, 250 ரூபா வச்சுக்கோ, 250 ரூபானா கரெக்டாக வந்துடும், 15,000 ரூபா வந்துடும். 250 ரூபா என்ன தெரியுமா, நான் இப்போ தான் போயிட்டு இருந்தேன் நீலகிரிக்கு கோத்தகிரிக்கு
வேல்பாறைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அங்க தேயிலை பறிக்கிற ஆத்தாங்கெல்லாம் எவ்வளவு தினம் வாங்குது? 241.31 பைசா. 31 பைசா, 31 பைசா இந்த காலத்துல எங்கடா இருக்குன்னு கேட்காது. அது இருக்குது கணக்குல, பேசிக்ல இருக்கு. 241.31 பைசா. அதுக்கப்புறம் தினப்படி அப்புறம் அதிக தினம் எல்லாம் கலகம் சேர்த்து 306 ரூபா அங்கே வச்சுக்கோங்க. 241 ரூபா தேயிலை தோட்டத்தில் கஷ்டப்பட்டு காலையில் 7:30 ஈவினிங் 5 மணி வரைக்கும் யானை கிட்டேயும் காட்டெருமை கிட்டேயும் அதுக்கப்புறம் வீட்டில் குடிச்சிட்டு திரியிற அந்த காட்டெருமை கிட்டேயும் எல்லாருக்கிட்டையும் மோதி கீதி வளர்ந்து எழுந்து அந்த அம்மா அந்த 241.31 ரூபாயில் எத்தனை பைசா வீட்டு கட்டு போகிறோம் தெரியாமல் கஷ்டப்படுத்து பாரு அந்த அம்மா. அவளோட சிந்தனை இங்கே திராவிட தலைவர்களான தளபதி ஆரிடமும் தலைவர் கலைஞர் அவர்களிடம் இருந்ததுனால தான் இந்த உணர்வு அவர்களுக்கு இருந்தது. நேரத்தை வீணடிக்கக்கூடாது, சட்டமன்ற நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்ற அந்த உணர்வு ஆழ பதிந்ததுனால தான் அதை அவர்கள் செய்தார்கள். ஆக 55 கோடி ரூபாயும் மொத்தமாக இந்த 15 நாளில் இவ்வளோ சொன்னால் 326 நாள் திமுக நடத்தது சார். நம்ம என்னது கொஞ்சம் 2015 எத்தனை நாள் திமுக நடத்தது சார்? சட்டமன்றத்தை 28 நாள். 2004 சார் வைத்தர் செல் 16 நாள் சார், 16 நாள் நடந்துருக்கு சொல்கிறாங்க சார். சட்டமன்றம் 16 நாள் நடக்குது 2004. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு முட்டா கூட்டம் அது. For want of better language, you know.